வணக்கம். போராடினால் போட்டு தள்ளு, இது இப்போ இருக்கிற எடப்பாடி அரசுடைய தாரக மந்திரம். ஜெயலலிதா இறந்து 1.5 வருஷம் ஆயிடுச்சு. அதை இன்னும் அதை எப்படி இறந்தாங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க, அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஜெயலலிதா வழியில் நாங்கள் ஆட்சியை செய்கிறோம் அப்படின்னு இபிஎஸும் ஓபிஎஸும் வரைஞ்சி கட்டி சொல்கிறாங்க. அது இன்னொருத்தர் ஜெயக்குமாரும் இன்னொரு அமைச்சர் அவரும் சேர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்பார். அவங்க கூட இருந்த அமைச்சர் சகாக்கள்லாம் அதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஜெயலலிதா ஆட்சி வந்து பொற்கால ஆட்சி கிடையாது, அது எல்லாருக்கும் தெரியும். அது அந்த ஆட்சியை அந்த அம்மா செஞ்சு ஏதோ நல்லது செஞ்சதாங்கிறது எனக்கு விவரம் தெரியாது. அதை செய்கிறாங்களோ இல்லையோ, அந்த அம்மா செஞ்ச கெட்டதை எல்லாம் வந்து கரெக்டாக கடைபிடிச்சிட்டு போகிறாங்க. அதில் ஒன்று தான் இந்த அடாவடித்தனம், அராஜகத்தனம். இது வந்து இபிஎஸ் வந்து இபிஎஸ் அரசு தொடர்ந்து அதை வந்து கொண்டு போயிட்டுருக்கு. இப்போது உலகமே பார்த்துட்டு இருந்தது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஸ்டெர்லைட்டு, தூத்துக்குடி கலவரம். தூத்துக்குடி கலவரம் வந்து சாதாரண மறக்கிற விஷயம் இல்லை. அதில் வந்து குறிப்பாக அந்த ஸ்னிப்பருங்கிற ஒரு துப்பாக்கியை வச்சு தான் எல்லாரையும் சுடுறாங்க. அதை விட முக்கியம், பிஸ்டல் வச்சுட்டு ஒரு போலீஸ்காரங்க டூ வீலர் ஓட்ட ஒருத்தனை ஓட்ட சொல்லி அதுக்கு பின்னாடி வச்சுக்கிட்டு தேடி தேடி சுட்டது. அது பூராமே நக்கீரனில் படமாக வந்தது. அது வந்து மக்களுக்கு எல்லாருக்கும் அது நல்லாவே தெரியும், எந்தளவு அராஜகம் நடந்துச்சு, எந்தளவு கொடுமை நடந்துச்சு அப்படிங்கிறத. 100 நாட்கள் நடந்த அந்த தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டுக்கு எதிரான போராட்டத்தை நீங்கள் ரொம்ப போலீஸ்காரங்க 100 நாளும் யாரெல்லாம் போராடுறான், எவனெல்லாம் யாரெல்லாம் தூண்டி விடுறாங்க, இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்கிறத ஒரு ஆட்கள் போட்டு இவங்க வந்து வாட்ச் பண்ணாங்க. வாட்ச் பண்ணதோடு இல்லாமல் இந்த 100வது நாள் ஒரு பிரம்மாண்டமான ஊர்வலம். அந்த ஊர்வலத்தில் இவங்க வந்து யாரெல்லாம் குறிவச்சு அடிக்கணுங்கிறத இவங்க வந்து திட்டமிட்டு, அந்த முக்கியமாக இவங்க யாரை சுட நினைக்கிறாங்களோ அவங்க பக்கத்தில் ஒரு போலீஸ்காரன் வெள்ளை சட்டை போட்டு, அதாவது வெள்ளையும் சொல்லியுமா ஒருத்தன் முழுக்கை சட்டை போட்டு யாரை சுடணும்னு இவங்க நினைக்கிறாங்களோ அவங்க கூடயே இருப்பான் அந்த ஆள். அவனுக்கு பேர் வந்து சப் மார்க்கர் அப்படின்னு பேர். இது போலீஸுக்கு அந்த பேர் வச்சுக்கிட்டாங்க, சப் மார்க்கர். அந்த சப் மார்க்கர் யாரோட இருப்பார்னா, யாரை இவங்க குறி வச்சு சுடணும்னு நினைக்கிறாங்களோ அந்த சுடப்பட வேண்டிய ஆட்கள் கூடயே இருப்பார். இங்கே லாங்கிலேருந்து அவன் குறி வைக்கும்போது அவங்களுக்கு மார்க் தெரியும், யார் இவனை தான் சுடணும்னு அந்த சப் மார்க்கர் மார்க் கொடுப்பார். அப்படி தான் ஒரு 13 பேர் செத்தாங்க. ரொம்ப கொடூரமான நிகழ்வு. இது வந்து ஜெயலலிதா வழியில் அரசு நடத்துது அப்படிங்கிறத நம்ம வந்து நம்பலாம். ஏன்னா இந்த தூத்துக்குடி இந்த 13 பேரை சுட்டுத்தள்ளினதை வச்சு நீங்கள் வந்து அக்மார்க் ஜெயலலிதா அரசு அப்படிங்கிறத நம்ம நம்பலாம். இப்போது அதை தொடர்ந்து நிறைய நீங்கள் வந்து போராட்டங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. புதுசாக வந்து ஒரு 8 வழி பசுமை சாலை ஒன்று எடப்பாடி அரசு புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சி 2.5 மணி நேரத்தில் சேலத்துக்கு போயிடணும். அது அவர் போகிறதுக்கா யார் போகிறதுக்குன்னு எனக்கு தெரியாது. அதுக்காக நாட்டோட வளம் எவ்வளவு அழிக்கப்படுதுங்கிறத எல்லாரும் கத்துறாங்க. அதாவது 8000 ஏக்கர் விவசாய நிலம், 6000 ல் இருந்து 8000 ஏக்கர், 500 ஏக்கர் மலை வனப்பகுதி, கிட்டத்தட்ட 8 மலைகள் அடிபடுது. 5 மாவட்டங்களில் இது புறம், 5 மாவட்டம், ஒன்று வந்து சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, அப்படியே திருவண்ணாமலை, காஞ்சிபுரம். இந்த 5 மாவட்டங்களை சேர்ந்த இத்தனை ஏக்கர் நிலங்களை அழித்து நிறைய விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை கெடுத்து அவங்க சோத்தில் மண்ணள்ளி போட்டு
இந்த எட்டு வழிச்சாலை கொண்டு வர ஆயத்தமாகறாங்க. இன்றைக்கி கூட அந்த கல் வச்சு மார்க் போட்டாங்க, குத்துக்கல் நட்டிட்டாங்க. இப்போ இதுக்கு அங்கங்கே போராட்டம் நடக்குது, மக்கள் போராடுறாங்க. இவங்க ஜல்லிக்கட்டுலேருந்து ஒரு விஷயத்தை இவங்க பாடம் படிக்கிறாங்க. எப்படின்னா ஜல்லிக்கட்டு, அதுக்கடுத்து தூத்துக்குடி. இப்போ இனிமேல் இப்படி ஒரு தூத்துக்குடி வந்துடக்கூடாது, ஒரு ஜல்லிக்கட்டு வந்துடக்கூடாதுன்னு தூத்துக்குடியில் முயற்சி எடுத்தாங்க. தூத்துக்குடியில் ஜல்லிக்கட்டு ஆயிரமோங்கிறதுக்காக தான் 13 பேரை கொன்னது. இந்த 13 பேர் கொன்ன பிறகு இன்றைக்கும் வீடு வீடாக போய் எவன்லாம் அந்த ஃபோட்டோவில் இருந்தானோ, எது தூத்துக்குடியில் ஃபோட்டோவில் எவன்லாம் இருந்தானோ அவனை பூரா தேடி தேடி பிடிச்சி உள்ளே போடுறாங்க. அதில் முக்கியமாக இப்போது சமீபத்தில் ஒரு வீடு, வீட்டுக்கு வாசலில் இருக்கிற ஒரு பஸ்ஸோ வேணும் எரியுது. வீட்டுக்குள்ளே இருந்தவங்க என்னடா வாசலில் எரியுதுன்னு வந்து வேகமாக வந்து பயத்தில் பார்க்குறாங்க. இந்த படத்தில் அந்த ஆள் நிற்கிறாரு, ஓ இவனும் அதுக்கு காரணம்னு சொல்லி அவன் மேலே 4 வழக்கு போட்டு உள்ளே வச்சுருக்காங்க. இன்றைக்கி தூத்துக்குடியில் இது நடந்துகிட்ருக்கு. இப்போ தூத்துக்குடி மாதிரி எட்டு வழிச்சாலை பிரச்சனையில் மக்கள் வெகுண்டக்கூடாதுன்னு இவங்க பெரிய முடிவு எடுக்கிறாங்க. அதில் தான் வந்து மக்கள் போராட்டத்துக்கு உறுதுணையாக ஒரு நம்ம நடிகர், அதாவது மன்சூர் அலிகான் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இப்போது அவர் தமிழ் உணர்வாளருங்கிற அடிப்படையில் அவர் அங்கே போய் ஒரு அந்த போராட்டத்தில் கலந்துக்கிறாரு. அதை ஏற்பாடு செஞ்சது பியூஷ் மனுஷன் சொல்லிட்டு ஒரு, அதுவும் ஒரு மக்களுக்காக போராட்ட குழு நடத்துகிறவர் தான். இப்போது மன்சூர் அலிகான் அதில் பேசினார், போன 3ஆம் தேதி பேசினாருங்கிறதுக்காக, போன முன்ன இந்த மாதம் 3ஆம் தேதி பேசினதுக்காக ரம்ஜானுக்கு அடுத்த நாள் காலையில் அவரை வந்து காலையில் அதிகாலை, ஏன்னா அவர் தப்பிச்சு ஓடிடுவார், பெரிய தீவிரவாதி அப்படிங்கிறதுல அவரை கொண்டு வந்து அவரை தூக்கி குண்டு கட்டாக தூக்கிட்டு போய் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போது சட்டம் எல்லாருக்கும் சமம் தானே, ஏன்னா கருத்துரிமைங்கிறது நீங்கள் டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் நீங்கள் கழுத்தை நெரிக்கப்படுங்கிறது சமீப காலமாக பார்த்துட்டு தான் இருக்கும். சட்டம் சமம் சமம்னு சொல்கிறாங்க, அப்படிலாம் கிடையாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்கள் முன்னாடி சொல்கிறதுக்கு தான் வரேன். இது சமம்லாம் இல்லைங்க. நீங்கள் அப்படியே கொஞ்சம் காலத்துக்கு திரும்பி போனீங்கன்னா, அதாவது ஒரு பள்ளிக்கூடம், சியோன்னு ஒரு பள்ளி, அந்த பள்ளியில் பிள்ளைகளை அழைச்சிட்டு வர வேனு, அந்த வேனில் ஒரு ஓட்டை இருந்திருக்கு. அந்த ஓட்டையில் ஒரு 2ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு பிள்ளை விழுந்துருச்சு, பின் சக்கரம் ஏறி இறந்துருச்சு, ஸ்பாட்டில் இறந்தது. இப்போ அந்த குழந்தை இறந்ததை நியாயப்படுத்தியோ இல்லை அந்த சியோன் பள்ளி அந்த வேன் ஓட்டையை நியாயப்படுத்தியோ நம்ம சொல்ல, உடனே அதிரடியாக என்ன பண்ணாங்க, அப்போது ஜெயலலிதா இருக்குது, அந்த 2012 நடந்தது, அந்த பள்ளி தாளாளர் விஜயன், அந்த பஸ்ஸோடைய ஓனர், அந்த பஸ்ஸோடைய டிரைவர், பஸ்ஸோட கிளீனர், இந்த 4 பேரையும் உடனே அரெஸ்ட் பண்ணாங்க, உடனே கைது பண்ணி உள்ளே போட்டாங்க. கிட்டத்தட்ட பல மாதங்கள் அந்த தாளாளர் உள்ளே இருந்தார் ஜெயிலில். அந்த 4 பேருமே பல மாதங்கள் ஜெயிலில் இருந்தாங்க. அப்போது ஓ பயங்கரமான நடவடிக்கையாக ஒரு குழந்தைய இந்த மாதிரி ஒரு ஒரு மோசமான பஸ்ஸை பள்ளிக்கூடம் வச்சுருக்கிறதுக்கு தண்டனை கொடுத்தது, ஓஹோ நல்ல நடவடிக்கை தான் அப்படின்னு ஒரு பக்கம் எல்லோரும் பேசித்தானே இருப்பாங்க. நாங்கள் கூட அதை எழுதியிருந்தோம், இந்த ஆடியோ பண்ண தப்பு தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி. குன்னூர், காஞ்சிபுரம் பக்கத்தில் குன்னூர்னு ஒரு ஊரில் ஜேபிஆர் நடத்துகிற ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஒன்று, அப்போது அவர் அந்த பள்ளியில் அந்த கட்டடம் ஏதோ இடிஞ்சு விழுகுது, அதில் 1-2 பேர் செத்துறாங்க. அதுக்காக இரவோட இரவாக யாரோ பிரின்ஸிபலையோ வேறு யாரையுமே அரெஸ்ட் பண்ணலை, ஓடி போய் வீடு புகுந்து அரெஸ்ட் பண்ணது யாரை தெரியுமா, ஜேபிஆரை, சத்தியபாமா பல்கலைக்கழக வேந்தராக இருந்தால் ஜேபிஆரை தூக்குறாங்க. எது இரவோட இரவா, பத்மசேஷாத்திரி கேகே நகரில் ஒரு பள்ளி இருக்குங்க, அந்த பள்ளியில் பள்ளிக்கு உள்ளேயே வந்து நீச்சல் குளம்லாம் இருக்குது, அந்த நீச்சல் குளத்தில் ஒரு பையன் வந்து நீச்சல் குளத்தில் செத்துறான். அவன் பேர் ரஞ்சன். அவன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டைரக்டரு, நடிகருடைய பையன். அந்த பையன் நீச்சல் குளத்தில் 8ஆம் வகுப்பு படிக்கிற பையன் நினைக்கிறேன், இறந்துடுறான். முதல்ல ஒரு இந்த சியோன் பள்ளிக்கு எடுத்த அதே ஆண்டு தானே அதே நடவடிக்கை இதில் எடுத்துருக்கணும்ல, இதுலேயும் அதில் 2ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளை செத்துச்சு, இதில் 8ஆம் வகுப்பு படிக்கிற பையன் இறந்தான். இதுக்கு சார்
அந்த அந்த நீச்சல் குளம் பயிற்சியாளர் வரைக்கும் இல்லை பயிற்சியாளரோ அங்கே அந்த அதுக்கு அந்த இதுக்குன்னு ஆசிரியர் இருப்பா பாருங்கள், அந்த ஆசிரியரோ இல்லை அதுக்குன்னு இருக்கிற பிரின்ஸிபலோ அந்த பள்ளியோடைய பிரின்ஸிபலோ இல்லை அந்த பள்ளியுடைய தாளாளர், தாளாளர்னா ஒய்ஜி மகேந்திரனுடைய அம்மா ஒய்ஜி பார்த்தசாரதி, மிஸ்ஸஸ் ஒய்ஜி பார்த்தசாரதி, யாரையும் ஸ்டேஷன் கூட கொண்டு போய் விடலை, ஸ்டேஷன் கூட வந்துடக்கூடாது, ஏன்னா அது எங்களுக்கு அவமானம். அதனால் அவங்கள அப்படியே ஜாமீனில் விடு, எப்படி அவங்க அப்படியே போட்டும், ஸ்டேஷன் கூட மிதிக்கிறது எங்களுக்கு வந்து அவமானம். யார் அந்த ட்ரெயினர் மேலே மாத்திரம் ஒரு கேஸை போட்டு அப்படியே ஜாமீனில் விட்டாங்க. இது வந்து ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக இருக்கும். இது ஜெயலலிதா இருந்தப்பே நடந்தது. அதுக்கடுத்து இன்னொன்று நடந்துச்சு, 15 பெரிய வெள்ளக்காடு உங்களுக்கெல்லாம் தெரியும், நம்ம சென்னையெல்லாம் நாசமாயிருச்சு, ரொம்ப மோசமான வெள்ளம், அப்போயும் ஜெயலலிதா ஆட்சி. இப்போது 2015 வெள்ளம் ஒரு பக்கம் போது இளைஞர்கள் எல்லாருமே இளைஞர்களும் சமூக ஆர்வலாம் அந்தந்த பகுதியில் போய் ரொம்ப முன்னெடுத்து வெளியூர்லேருந்து பெரிய பெரிய இளைஞர் பட்டாளம்லாம் இங்கே வந்து இந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவங்களை மீட்டெடுக்கிற ஒரு வேலையை பெருசாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த வெள்ளம் வந்தது என்ன காரணம் அதெல்லாம் அதுக்குள்ளே நான் போகலை. ஆனால் இங்கே வந்து அந்த நேரம் ஒரு அனிருத்துன்னு ஒரு இசையமைப்பாளர் நினைக்கிறேன், அந்த பையன்தான் ஒரு சின்ன ஒல்லியாக இருப்பான், அடுத்து சிம்புன்னு ஒரு நடிகர், இந்த ரெண்டு பேரும் சேர்ந்துங்க ஒரு ரொம்ப தேசிய பாடல் ஒன்று இயற்றி அதில் வந்து பெண்களை பற்றி, அந்த தேசிய பாடல்னால் எப்படின்னா அவங்களுக்கு தேசிய பாடல், நமக்கு வந்து ஒரு இப்படி ஒரு வாய் அதாவது குமட்டுற மாதிரி ஒரு பாடலை அவன் பாடி இதுக்கு வேறு பீப்ஸ் சாங்னு வச்சானோ, ரெண்டு பேரும் சேர்ந்து வச்சானோ, அதில் பெண்களை இவ்வளவு கேவலமாகவும் இழிவாகவும் பாட முடியுமாங்கிறது யாருமே பண்ண அப்படி யாருமே நினச்சிருக்க முடியாது. அந்த அளவுக்கு கேவலமாக ஒரு 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 மட்டமான மிக மோசமான அசிங்கமான ஒரு பாடலை பாடி அது ஒரு பெரிய பெரிய லெவலில் அதை பூஸ்ட் பண்ணாங்க. கோயம்புத்தூரில் இருக்கிற மகளிர் அமைப்பு அது மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, அங்கங்கே மகளிர் அமைப்புலாம் அது போராட்டம் பண்ணாங்க. போராட்டத்துக்கு மேலே அனிருத்து மேலேயும் சிம்பு மேலேயும் எஃப்ஐஆர் போட்டாங்க. ஆனால் அனிருத்தும் சிம்புவையும் ஒன்றும் செய்யலை, இந்த அரசு எங்கேயுமே ஒன்றும் செய்யலை. அனிருத்து வந்து அவரும் வந்து ரொம்ப பாதுகாப்பாக எங்கே இருந்தாருன்னு தெரியாது, யாருமே ஒன்றும் செய்யலை, ஒன்றும் செய்யலை, அவங்க ஒன்றும் அது ஒன்றும் செய்ய முடியலை. ஆனால் அப்படியே ஷார்ட்டை கட் பண்ணி போனீங்கன்னா கோவன் கேள்விப்பட்டிருப்பீங்க, அவர் ஒரு மக்கள் இசை பாடகர், அவர் வந்து ஒரு அவரை இசையமைச்சு ஒரு பாடல் பாடுறாரு, அந்த பாடல் வந்து மூடு மூடு டாஸ்மாக்க மூடு அப்படிங்கிற அந்த பாடல், அதுக்கு உடனே அது வந்து நீங்கள் சமூகத்துக்கு அதை வந்து சிறுவிழுக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அரெஸ்ட் பண்ணி அவங்க வீடு புகுந்து நள்ளிரவில் தான் அரெஸ்ட், அவரை வீடு புகுந்து தூக்கிட்டு போனாங்க நள்ளிரவில் அரெஸ்ட். நல்லா பாருங்கள், ஒரு பெண்ணினத்தையே கேவலப்படுத்தி ஒரு ரெண்டு பேர் ஒரு இசையமைச்சு ஒருத்தர் பாடுறான், இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து எந்தவித நடவடிக்கை, இவங்க மேலே எந்தவித நடவடிக்கை இல்லை. இன்றைக்கி அன்றாடம் வந்து குடியினால் கெட்டழிஞ்சி கிடுனால் நாசமாகி கிடக்கிற மக்களுக்காக ஒரு பாடல் மூடு மூடு டாஸ்மாக மூடுன்னு ஒரு பாடல், அந்த பாடலில் பாடினதுக்காக கோவனை வந்து வீடு புகுந்து தூக்குறாங்க. அதே மாதிரி ரத யாத்திரையை வச்சு ஒரு பாடல் பாடுவார், அதுக்கும் மறுபடியும் அவரை வந்து அவருக்கு ஜெயில் தண்டனை கொடுத்தாங்க. இப்போது அதை தான் நான் ஆரம்பத்தில் சொன்ன பாருங்கள், சட்டம் எல்லாருக்கும் சமமே இல்லை, இது ஆளுக்கு ஒரு சட்டம் ஆளுக்கு ஒரு நீதிங்கிறதான் இந்த இடத்துல நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்கு. திரிபுராவில் லெனின் சிலையை வந்து அகற்றினாங்க, அது ஆட்சி மாற்றம் வந்ததுனால அங்கே ஒரு சிலையை எடுக்கிறாங்க. இங்கே ஒருத்தர் பெரிய வாய்ஸ்வடால் வீரர் ஒருத்தர் இருக்கார், எச் ராஜா, அவர் வந்து தேசிய செயலாளர் பிஜேபிக்கு, அவர் கொஞ்சம் அதிகபட்சமாக நாக்கில் நரம்பு இல்லாமல் அதாவது வரம்பு மீறி பேசுவாங்க இல்லையா, பெரியார் சிலையை நீங்கள் நம்ம அதே போல் நாங்கள் பெரியார் சிலையும் உடை தெரிவோம் அகற்றுவோம், அதோடு நிற்காமல் அண்ணா கலைஞர் எல்லாரையும் வந்து மிக தரக்குறைவாக அவர் வந்து பேசுகிறாரு.
தமிழகம் வெகுண்டெழுது. வெகுண்டெழுதுனா நீங்கள் வந்து எச்ராஜா வந்து இந்தளவுக்கு எச்ராஜாவே எதிர்பார்த்துருக்க மாட்டார், இல்லை பிஜேபியே எதிர்பார்த்துருக்காது. ஏன்னா சும்மா கல்லை போட்டு பார்க்குறது தானே. அதாவது ஒரு இந்த விஷயத்தில் தமிழகமே ஒன்று சேர்ந்துச்சு. இது எச்ராஜா பேசினதை எதிர்க்கிறதுல தமிழகமே ஒன்று சேர்ந்துச்சு, மிரண்டு போயிட்டாங்க. உடனே எச்ராஜாங்கிற அந்த வீரர் என்ன பண்ணிட்டார், இது வந்து நான் என்னுடைய நான் பண்ணல என்னுடைய அட்மின் போட்டார், அந்த மறு வச்சுட்டு மார்வேஷம் போகிற மாதிரி, ஒரு சின்ன மறு வச்சு மார்வேஷம் போடுவாங்களே அந்த மாதிரி. சரி, நம்ம ஒன்று நம்ம இயலாமல் நம்ம எதுவும் செய்ய முடியாத நிலையில் நம்ம இருக்கோம். அதனால் அவர் தான் அட்மின் போட்டான்னு சொல்லிட்டாங்களே, அதை நம்ம விட்டுருவோம். ஏன்னா இங்கே ஒரு ஜெயக்குமார் ஒருத்தர் வருவார், ஒரு மந்திரி. அவர் வந்து எல்லாத்துக்கும் அவர் வந்து காலையில் எழுந்திரிச்சு பல் விளக்குறாரோ இல்லையோ மைக்கில் பேசலைன்னா அவருக்கு தூக்கம் வராது. அவர் வந்து இது வந்து நாங்கள் முயற்சி, நாங்கள் காவல்துறை தன் கடமையை செய்யும், சட்டம் உன் தம் கடமையை செய்யும்னு கூறுவார். அது ஆனால் எச்ராஜா வீட்டுக்கு போயில மாத்திரம் அந்த சட்டம் அது வீட்டுக்குள்ளே போகாது, அது நேராக இங்கிட்டு கூடி போயிடும். காவல்துறையும் அந்த பக்கம் போகாது, இது இந்த பக்கம் ஓடிடும். அது ஒரு பக்கம். இன்னொரு சவடால் ஒருத்தர் எஸ்வி சேகர், அவர் நடிகரா என்னென்னு எந்த கணக்குலையும் சேர்க்க முடியாது, வேறு விஷயம். அப்போது கவர்னர் வந்து ஒரு ரொம்ப ஒரு நல்ல காரியம் ஒன்று பண்ணார், அவருக்கு ரொம்ப பிடிச்ச காரியம் ஒன்று. ஒரு பெண் பத்திரிகையாளரை அப்படி கன்னத்தை தட்டுறாரு, நான் உங்கள் அப்பா நினச்சிக்க இல்லை தாத்தா நினச்சிக்கன்னு போனார். அப்போது அந்த பிள்ளை வந்து கோவப்படுது, யார் அந்த பொம்பளை, அந்த பெண் பத்திரிகையாளர் கோவப்படுது. கோவப்பட்டது அது எல்லாமே தொலைக்காட்சியில் வருது. உடனே எஸ்வி சேகர் வந்து ஒரு அதனால் அந்த அவங்க தான் ட்விட்டு என்னென்ன என்ன இலவு பண்ணுறாங்களே அந்த ட்விட்டில் என்னமோ போடுறாங்க. அதில் வந்து அதாவது ஒரு பெண் பத்திரிகையாளர்கள் இவ்வளவு பெண் பத்திரிகையாளர்களை இவ்வளவு கேவலமாக இந்தியாவில் யாரும் பேசியிருக்க முடியாது, அந்த அளவுக்கு மிக கேவலமாக தரம் குறைஞ்சி ஒரு தரக்குறைவாக நீங்கள் வந்து இழிவுபடுத்தி அவர் வந்து அந்த வாசகர் இருக்கும். அப்பையும் வெகுண்டு எழுதிட்டாங்க, பத்திரிகையாளர்கள்லாம் போய் வீடு முன்னாடி வந்து போராட்டம் நடத்துகிறாங்க. பத்திரிகையாளர் தான் அடக்குனாங்க வழிய நீங்கள் எஸ்வி சேகர் வந்து ஒன்றுமே பண்ண முடியல. எனக்கு நான் இந்த இப்போ நான் பேசுகிறதே ஒரு கையாலாகாத நிலையில் நாமெல்லாம் இருக்கோம் அப்படிங்கிறது தான். அதாவது ஒரு அவர் என்ன பண்ணார், உடனே ஹைகோர்ட் போனார், ஹைகோர்ட்டு சிவியராக கண்டிச்சு, அந்த நீதிபதி சிவியராக கண்டித்தாங்க, அதாவது எஸ்வி சேகரை இவ்வளவு மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தியிருப்பதை நீங்கள் வந்து வன்மையாக கண்டித்தாங்க அவங்க. உடனே இங்கேருந்து மறுபடியும் சுப்ரீம் கோர்ட் போகிறாங்க, அங்கேயும் அதாவது பெயில் கிடைக்கல, அங்கேயும் கிடைக்கல. சார், அதாவது நாங்கள் கேட்குறது தான், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நீதி. ஒரு மன்சூர் அலிகான் எட்டு பேரை நீங்கள் வந்து நான் எட்டு வழி சாலை போட்டால் எட்டு பேரை வெட்டுவேன் அப்படின்னு சொன்னதில் என்ன தப்பு, நான் கேட்குறதா தான். ஏன்னா அவர் என்ன உடனே அருவாள் எடுத்துட்டாய் நான் போகிறவனும் வரவனும் வெட்டவா போகிறாரு. அதாவது அப்படி மன்சூர் அலிகானுக்கு ஒரு நீதினா, இந்த எஸ்வி சேகர் இன்றைக்கி நாளை கழித்து அந்த ஆள் வெளியே வந்துட போகிறார். அதுக்கான ஏற்பாடெல்லாம் அவள் அழகா, ஏன்னா எச்ராஜாவை விட மிக பாதுகாப்பான இடத்துல எஸ்வி சேகர் இருக்கார். யாருன்னா அவங்களுடைய மதினி தான் நீங்கள் வந்து தமிழ்நாட்டுடைய தலைமைச் செயலாளர். மதினா என்ன இங்கே சொல்லுவீங்க, அது அண்ணி, அண்ணனுடைய வீட்டுக்காரம்மா, அவங்க தான் இங்கே வந்து தலைமைச் செயலாளர். அவர் வந்து இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது, உச்சநீதிமன்றம் இதாகிருச்சு, பெண் பத்திரிகையாளர்லாம் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு வழக்கும் போட்டிருக்காங்க. இவ்வளவு சூழல்லையும் அவர் ஒரு பிறந்தநாள் நிகழ்ச்சிக்கு வந்துட்டு போகிறாரு, ஒரு மத்திய அமைச்சர் வந்து அவர் கூட கைகுலுக்கிட்டு போகிறாரு. மத்திய அமைச்சர்கிட்ட கேட்குறாங்க, என்னங்க ஒரு குற்றவாளி அவர் மேலே வழக்கு இருக்குன்னு சொல்கிறாங்களே அப்படி, அது எனக்கு தெரியாதுன்ட்டு அவர் போகிறாரு. அதுக்கடுத்து இப்போது ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு படப்பிலையோ எங்கேயோ ஒரு இடத்துலையோ ஏதோ ஒரு இடம் அவர் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து உள்ளே சாப்பிட்டு வெளியே வந்து போஸ் கொடுத்து போகிறாருன்னா நீ யோசிச்சு பண்ணே, எவனுக்கா தைரியம் தான் என்கிட்ட வாடா அப்படி தானே அர்த்தம்.
இது நம்ம இது என்ன சொல்கிறது? நீங்கள் மன்சூர் அலிகான் எட்டு வழிச்சாலை போட்டால் எட்டு பேரை வெட்டுவேன்னு சொன்னால் அந்த அடுத்த நாள் அது ஒரு அர்த்தராத்திரியிலே காலையிலேயே வந்து குண்டு கட்டாக தூக்கிட்டு போகிறதுக்கும். இப்போ அப்படி பார்த்தா நீங்கள் வெட்டுவேன் கொல்லுவேங்கிறது சராசரியாக சாதாரணமாக பேச்சில் இருக்கிற ஒரு விஷயம். இப்போ நம்ம ஊர்களிலேயே பார்த்துங்க, ஒரு அம்மா பிள்ளைய வந்து டேய் வரியா இல்லையா இல்லை கொண்டே விடுவேன் அப்படின்னு சொல்லிச்சுன்னா அப்போ இருக்கிற தாய்மார்களை பூரா நீங்கள் வந்து மனுஷர் அளிக்கிற மாதிரி கொண்டு உள்ளே வைக்க முடியுமா? பேச்சு வழக்கில் இருக்கிற வார்த்தையில் அவர் சொல்கிறார், எட்டு பேரை அதாவது எட்டு வழிச்சாலை அமைத்தால் நான் எட்டு பேரை வெட்டுவேன். இப்போது அப்போது மன்சூர் அலிக்கான ஒரு நீதினா இந்த எச் ராஜாவுக்கும் எஸ் வி சேகரும் ஏன் விட்டு வைக்கிறீங்க? நீங்கள் இது போல் ஆயிரம் மடங்கில் லட்ச மடங்கு ஒரு வெடிகுண்டை போட்டால் தான் எச் ராஜா, லட்ச மடங்கு. பெரியார் மண்ணில் இருந்துக்கிட்டு நான் பெரியார் சிலையை உடைப்பேன்னு சொல்லிவிட்டு ஒருத்தர் இருக்கார்னா ஒன்று யாருமே ஒன்று சீண்ட முடியலையே, ஒரு நீதிமன்றமும் போலீஸும் அதை சீண்டலையே. ஏன்னா அது 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 வந்து அதான் அந்த நிறம் தரம் ரெண்டும் அவங்க பக்கம் இருக்கிறதுனால நீங்கள் இன்றைக்கி வந்து உல்லாசமாக இருப்பாங்க. அதே மாதிரி எஸ் வி சேகர் இன்றைக்கி வந்து நாளைக்கோ நாளை கழிச்சோ அது வந்து போலீஸ் அதுக்கான ஏற்பாடு. நீங்கள் போலீஸ் பார்த்தீங்கன்னா போலீஸுங்கிறது அது எவ்வளாலியாக தான் இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் போலீஸ் வந்து இந்தளவுக்கு கீழ்த்தரமாக விமர்சிக்கப்படுறதுங்கிறது இப்போ தான். அதுக்கு ஒரே ஆள் எஸ் வி சேகர் தான். அந்த எஸ் வி சேகரை வச்சு தான் இவ்வளவு தரம் குறைந்து பேசப்படுறது. அதை இதே யார் ஜெயக்குமார் மன்சூர் அலிகான அரெஸ்ட் பண்ண உடனே அவர்கிட்ட கேட்குறாங்க, அவர் ஒன்றும் சந்திரன்லேருந்து வந்தவர் இல்லையே அப்படிங்கிறாரு. அப்போது எஸ் வி சேகர் வந்து சந்திரன்லேருந்து வந்தவரா? அப்போ அந்த கேள்வி. ஆக சட்டம் யாருக்கும் சமம் இல்லை, நமக்கு சமம் இல்லை, மக்களுக்கான சட்டம் இல்லை. இது வந்து ஆளை நீங்கள் அதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆளை சொல்லு ரூலை சொல்கிறேங்கிற மாதிரி எஸ் வி சேகர் எச் ராஜாவுக்கு ஒரு சட்டம், மன்சூர் அலிகானுக்கு சட்டம், ஒரு பியூஸ் மனுஷுக்கு ஒரு சட்டம், தூத்துக்குடியில் இருக்கும் அப்பாவி மக்களுக்கு ஒரு சட்டம். ஆக என்றைக்கு எடப்பாடி அரசு நீங்கள் மத்திய அரசை அண்டி இருக்கிறதோ அவர்களுக்காக இதை விட மிகவும் மிகவும் மோசமான நிலையில் நம்மளை கொண்டு போய் தள்ளுவார்கள் என்பது நிச்சயம். காலம்தான் பதில் சொல்லும். நன்றி.